ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். கற்பாரி ராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ உற்பாமுதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே. நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே. இந்த உலகத்திலே உள்ள நாம் எல்லோரும் தரித்திருக்க வேண்டுமென்னால் அதற்கு உணவு மிக அவசியம். அப்படி இருந்தாலும் நாம் சில உணவுகளை விரும்பி உண்கிறோம், அனுபவித்து உண்கிறோம். ஆழ்வார்களில் தலைவரான நம்மாழ்வார் தனக்கு ஒரு உணவு வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது என்ன உணவு என்றால், கணைநானில் ஓவா தொழிற்சார்கன் தொல்சீர நன்னெஞ்சே ஓவாத ஊனாக உண் என்று நம்முடைய நெஞ்சை பார்த்து சொன்னார். நீ ஒரு உணவை ஆசைப்பட்டு சாப்பிடு. அது என்ன உணவுனால், கணை நானில் ஓவா தொழிற்சார்கன், எப்பொழுதும் தன்னுடைய வில்லிலிருந்து சரமாரியாக அம்புகளை பொழிந்து கொண்டிருந்த ராமபிரான் இருக்கிறானே, அந்த ராமபிரானுடைய கல்யாண குணங்கள் ஓவா தொழிற்சார்கன் தொல்சீரை. தொல்சீரனால் அவனுடைய இயற்கையான நற்குணங்கள். நம்மிடத்திலே ஏதோ நற்குணங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் இதெல்லாம் ஏறிட்டு கொண்டது. மேடையில் பார்த்தா ஒரு மாதிரி இருப்போம், ஆற்றுக்கு போயிட்டா வேறு மாதிரி இருப்போம். ஆனால் ராமபிரான் அவன் தொல்சீர் தொல்லுன்னா இயற்கையானன்னு வியாக்கியானம் பண்ணுறான். அந்த தொல்சீரை நன் நெஞ்சே, தன்னுடைய நெஞ்சை பார்த்து ஆழ்வார் சொல்கிறார், அது இடைவிடாமல் அதையே நீ அனுபவித்து கொண்டுரு, அதையே உணவாக கொண்டுரு அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக பெரியவாள்லாம் சொல்லுவா, ஆழ்வார்கள்லாம் நெஞ்சை பார்த்து நிறைய வார்த்தைகள் சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நெஞ்சுன்றது வேற ஒருத்தர் இல்லை, தம்முடைய சிஷ்யர்களை பார்த்து தான் நெஞ்சுன்னு சொல்லி ஆழ்வார் சொல்கிறார்னு சொல்லுவார். அப்போ ஆழ்வாருடைய சிஷ்யர்கள் யாருன்னா நாம தான். நாம தானே ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள். அதனால் நம்ம பார்த்து தான் ஆழ்வார் அந்த விஷயத்தை சொன்னார். இப்போ மறுபடியும் யோசித்து பாருங்கோ, ஆழ்வார் என்ன சொன்னார், ராமபிரானுடைய கல்யாண குணங்களையே நமக்கு உணவாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஆழ்வார் உபதேசித்திருக்கிறார். இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கார்த்தாலேருந்து அந்த உணவைத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆழ்வார் சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நாம் நிறைவேற்றி விட்டோம். ஆழ்வார் எத்தனையோ விஷயம் சொன்னார், எல்லாத்தையும் நாம் நிறைவேற்றினோமான்னா இன்னைக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் நிறைவேற்றி விட்டோம். ராமபிரானுடைய கல்யாண குணங்களை நாள் முழுவதும் 9-6 மணின்னு போட்டிருந்தா ப்ரோக்ராம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட ராமபிரானுடைய கல்யாண குணங்கள் 16 சொல்றா. ராமனுக்கு அந்த ராமச்சந்திரன் பேர் வச்சுக்கிறோமே, இந்த ராமச்சந்திரன்னா சந்திரனுக்கு 16 கலைகள். இந்த மாதிரி ராமனுக்கு 16 குணங்கள். அப்போ 16 குணங்கள் தான் ராமனுக்கு இருக்கா, 17வது குணம்னு ஒன்று இல்லையா? அப்படின்னா ராமனுடைய கல்யாண குணங்கள் அனந்தமானவை, முடிவில்லாதவை. எப்படி இன்றைய நிகழ்ச்சி அனந்தமாக போயின்னு இருக்கோ, அந்த மாதிரி ராமபிரானுடைய கல்யாண குணமும் அனந்தம். இன்னையே 16 சொன்னார் அப்படின்னா வால்மீகிக்கு அதுக்கு மேலே தெரியலையா, அதுக்கு மேலே அவர் பார்க்கலையா, அதற்கு மேலே கல்யாண குணங்களை அவர் ராமபிரான் அவருக்கு காட்டலையா, இதெல்லாம் கேள்விகள் என்று. ஏன் சொன்னார்னா, இல்லை 16:30 ஆயிடுத்து, 30 கொடுத்தா எவ்வளோ ஆகும்னு. அது வேடிக்கை வார்த்தை. நம்முடைய சக்திக்கு தகுந்தாற்போல் நாம் அனுபவிக்கணும்னா 16. இப்போ இதை பாருங்கோ, இந்த 16 ஒன்னொன்னு நாம் டீப்பாக பார்த்தால் ஒன்னொன்றுத்துலேயும் 16 குணங்கள் தெரியும் நமக்கு. அப்போ 16 × 16, அந்த 16 × 16 ஒன்னொன்று மறுபடியும் டீப்பாக பார்த்தா அதில் × 16, இப்போ 16 × 16 × 16 × 16 போட்டுட்டே போகலாம். அப்போ அந்த அனந்தம்ன்ற எண்ணிக்கை அதில் வந்துடும். அப்படி அந்த ராமபிரானுடைய கல்யாண குணங்களை அனுபவித்து கொண்டு வரும் பொழுது இப்போ 16வது குணமாக எதை அனுபவிக்கப் போகிறோம், கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. இது ரொம்ப கொஞ்சம் பெரிய ஒரு விஷயம்தான். என்ன, யாருடைய பராக்கிரமத்தை பார்த்து, யாருடைய கோபத்தை பார்த்து, ரீஃப்ரேஸ் பண்ணி சொன்னோம்னா யாருடைய கோபம் ரொம்ப பெருசு அப்படின்றது இந்த கேள்வி. ஆனால் 2 ஸ்பீக்கருக்கு முன்னாடி என்ன பேசினா, ராமனை பத்தி, ஜிதக்ரோதா கோபத்தை வென்றவன் யாருன்னு கேட்டான். அப்போ எய்தர் இந்த க்வெஸ்டின் வந்து ரெப்படிஷனா,
கோபத்தை வென்றவன்னு ஏற்கனவே கோபத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டாச்சு, மறுபடியும் கோபத்தை பத்தியே ஏற்கனவே அனந்தமான கல்யாண குணங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப கல்யாண குணங்கள் அனந்தமா இருக்கும் பொழுது எதுக்கு ரிப்பீட் பண்ணணும்? இல்லாத இந்த 15ல இல்லாத ஒரு கேள்வி ஒன்று இது பண்ணலாமோ இல்லையோ, ஏன் ரிப்பீட் பண்றான்னு முதல் கேள்வி. கேள்விகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலயே ரெண்டாவது கேள்வி என்னன்னா, கோபத்தை ஜெயித்தவன்னு கீழே சொன்னவா, இப்ப கோபம் உடையவன் வருது. அப்ப ராமன் கோபத்தை ஜெயித்தவனா கோபம் உடையவனா? இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி ஒன்று சொல்றேன், இதுக்கெல்லாம் தான் இப்ப நம்ம ஆன்சர் பார்க்க போறோம். மூணாவது கேள்வி, கோபம்ன்றது ஒரு குணமா இல்லையா? அவர் ரொம்ப கருணை மிக்கவன் சொன்னா, துதிமான்னு சொன்னா, வித்வான்னு சொன்னா, எல்லாம் சொன்னா, அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு குணம்னு தெரியுது. ஆனா ரொம்ப கோபம் உடையவர். ஒருத்தர் பத்தி இப்ப சொன்னார், இவர் இவ்வளவு படி ஒத்தொத்தரையா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொல்லும்போது அடுத்த ஸ்பீக்கர் பேச போறார், இவர் என்ன விசேஷம்னா ரொம்ப நன்னா கோபப்படுவார், இவர் பேசுறத கேளுங்கோ அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன சுவாமி என்னை கூப்பிட்டு அவமானப்படுத்துறீரா? ஏதாவது நல்ல விஷயம் நாலு சொல்லக்கூடாதா? கோபம் உடையவன் சொன்னா என்ன அர்த்தம்னு சண்டைக்கு வந்துடுவா. இப்படி வரும்பொழுது ராமனை பார்த்து, இவர் கோபம் உடையவர், இவர் கோபப்பட்டால் நம்ம கோபப்பட்டால் ஆத்துல இருக்கிறவா கூட பயப்பட மாட்டேன்றா, ராமன் கோபப்பட்டால் தேவர்களும் பயப்படுகிறார்கள். அப்ப கோபம்ன்றது குணமா தோஷமா? மூணு கேள்வி மறுபடியும் சொல்றேன். முதல் கேள்வி, கோபம்ன்றது ஏற்கனவே சொல்லியாச்சே, ஏன் மறுபடியும் கோபம்? முதல் கேள்வி. ரெண்டாவது, சித்தக்ரோதா கோபத்தை வென்றவன்னு சொன்னா கோபம் உடையவன் சொன்னா, அப்ப கோபம் வென்றவனா கோபத்தை உடையவனா? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, கோபம்ன்றது தோஷமா குணமா தோஷமா? மூணு கேள்வி. கொஞ்சம் இத்தனை இத்தனை நாள் எத்தனையோ இடத்துல கேட்டிருக்கோம், இதெல்லாம் இத்தனை கன்ஃபியூஷன் வந்ததே இல்லை. நீர் வந்தது எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கா இல்லை எக்ஸ்ட்ரா கன்ஃபியூஷன் ஆட் பண்ணுறதுக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நம்ம சம்பிரதாயத்திலே எப்படின்னா ஆச்சாரியாலே இந்த ஒரு முறையை கையாளுவார்கள். ரொம்ப பெருசாக சொல்லுவா, கேள்விகள்லாம் ரொம்ப பலமாக இருக்கும், சந்தேகம். ஆனால் சமாதானம் ரொம்ப சுருக்கமாக சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி இதனுடைய விடைகளை பார்த்துடலாம். ஏற்கனவே சொல்லியாச்ச ஒரு கோபம், இப்போ மறுபடியும் எதுக்கு கோபம் அப்படின்னால், கோபம்ன்றதே எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப அதிகமாக வந்தாலும் பிரச்சனை, அடியோடு வரலன்னாலும் பிரச்சனை. ரொம்ப அதிகமாக வந்தா வேணும் எப்போ பார்த்தாலும் கோபத்தோடு சுற்றின்னு இருக்கான், கடுகடுன்னு இருக்கான்னு சொல்லிடுவான். கோபமே வரலன்னாலும் என்ன போட்டு அடித்தா கூட இவனுக்கு கோபமே வரமாட்டேன்றது, ஏன் இப்படி இருக்காம ஒருத்தர் சாதுவாக இருக்கலாம் அதுக்கு நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்போது கோபம்ன்றது எப்படி வரணும்னா, அளவாக கோபம் வர வேண்டும். எங்கே வர வேண்டுமோ அங்கு கோபம் வந்தே தீர வேண்டும். இப்போ ஒரு யுத்தத்தில் போய் பாரத பூமியில் எல்லையில் போய் போர் பண்ணுறா, அவளுக்கு போய் அவளுக்கு பெருமை சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, இவருக்கு கோபமே வராது அப்படின்னு சொன்னால் கோபம் வராதவன் போய் எப்படி யுத்தம் பண்ண முடியும்? அப்போ அவன் அந்த இடத்துல கோபத்தை, அவனுக்கு கோபம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி ஒரு ராஜா இருக்கார், அவர் கெட்ட காரியம் பண்ணவாளுக்கு தண்டனை கொடுக்குறார்னா, அந்த சமயத்தில் கோபம் வந்தால் தான் அந்த தண்டனை அவர் கொடுமையாக கொடுக்க முடியுமே தவிர, அந்த சமயத்தில் அவருக்கு கோபமே வரலன்னா என்ன ஆகும்? சரி நீ என்ன கொலை தானே பண்ணிட்ட, போனா போகிறது போ அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ எந்தெந்த சமயத்திலே எந்தெந்த அளவிலே கோபம் வர வேண்டுமோ அந்தந்த சமயத்திலே அந்தந்த அளவிலே கோபம் வந்தே தீர வேண்டும். வரலன்னா தான் தோஷம், வந்தாது குணம். மூணாவது கேள்வியுடைய ஆன்சர் முதலே வந்துடுத்து பாருங்க. கோபம்ன்றது தோஷமா குணமானு சொன்னால், அது எப்போ வருது, யாரை குறித்து வருது, எந்த அளவிலே வருதுன்றதை பொறுத்து தான் கோபம்ன்றது குணமா தோஷமானு முடிவு பண்ண முடியுமே தவிர, வெறுமை பொத்தம் பொதுவாக கோபம்ன்றது தோஷம்னு சொல்ல முடியாது, கோபம்ன்றது குணம்னு சொல்ல முடியாது. அப்போ கோபம்ன்றது தோஷமா குணமானா அது நம்ம அந்தந்த சினாரியோவில் அதை அப்போ கேஸ் பை கேஸ்ன்னு சொல்லுவா, கேஸ் பை கேஸ் அனலைஸ் பண்ணி தான் அதை தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ ராமன் அவன் பெரிய இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்தவன், பெரிய சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி திருமகனாகையாலே அவனுக்கு கோபம்ன்றது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வர வேண்டும். இதை யார் சொல்கிறான்னா, ரொம்ப ஆச்சரியமாக நாளைக்கு பட்டாபிஷேகம்னு முடிவு பண்ணார் தசரதர். முடிவு பண்ண உடனே மன்னராட்சி, மன்னராட்சிலாம் எங்களுக்கு வேண்டான்னு இன்றைக்கி சொல்கிறாளே, ஆனால் அந்த மன்னராட்சியில் என்ன நடந்ததுன்னா, தசரதர் ஊர் பொதுவாக எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு மக்களை பார்த்து கேட்கிறார். அதுக்கு பேர் தான் மன்னராட்சியே தவிர உண்மையாக நடந்தது மக்களாட்சி அங்கே. அப்போ ஜனங்கள்லாம் என்ன சொன்னால், ராமன் எவ்வளோ கல்யாண குணசாலி,
உன்னுடைய ஆட்சியில் இருந்துட்டோம், ராமனுடைய ஆட்சியில் இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் நிறைய சொன்னான். அப்போ ராமனுடைய பெருமையை சொல்லும் பொழுது அவ என்ன சொல்றான்னா, ராமனுக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் ராமனுக்கு காரணம் இல்லாமல் கோபம் வராது அப்படின்னு சொன்னான். கோபம் வராதுன்னு மட்டும் சொல்லலை, காரணம் இல்லாமல் கோபம் வராது. எந்த இடத்திலே கோபம் கொள்ள வேண்டுமோ அந்த இடத்திலே கோபம் கொண்டே தீர வேண்டும். அதுக்காக கோபம் கொண்டே தீர வேண்டும்ன்றதுக்கு பார்க்குற இடத்துலலாம் கோபத்தோடு சுற்றிட்டு இருந்தோன்னா அந்த கோபத்துக்கே ஒரு மதிப்பு இருக்காது, எங்கே வரணுமோ அங்கே வரணும். அப்போது இந்த அயோத்தியாவாசி ஜனங்கள் இருக்காளே, அவளே என்ன சொல்கிறான்னா, ராமன் எப்பேற்பட்டவன்னா எப்பொழுது அவனுக்கு கோபம் வேண்டுமோ அப்பொழுது அந்த அளவிலே அவனுக்கு கோபம் வரும், அது ரொம்ப பெரிய கல்யாண குணம்னு சொல்கிறான். இது மூணாவது கேள்விக்கு பதில். ரெண்டாவது கேள்வி என்ன சொன்னோம் அப்படின்னா, ஆறாவது கல்யாண குணம். அப்போ முதல்ல சொன்ன கோபத்துக்கும் இப்போ பேசுகிற கோபத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு போயிடுச்சு. ரெண்டாவது, கோபம்ன்றது குணமா இல்லை தோஷமா அப்படின்னா, அது குணம்தான். தேவையில்லாத இடத்துல வரும்போது தான் அதுக்கு தோஷம்னு சொல்ல முடியுமே தவிர, தேவையான இடத்துல எந்த இடத்துல கண்டிப்பு காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல வரக்கூடிய கோபம்ன்றது குணம்தான்றதும் நன்னா தெரிஞ்சு போயிடுது. அப்போ இந்த ரெண்டு நாமத்து இந்த ரெண்டு கல்யாண குணங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நமக்கு நன்னா தெரிஞ்சு போயிடுது இல்லையோ. அப்போ எம்பெருமான் இந்த மாதிரி பண்ணுறான்னா கோபத்தை அவன் கோபத்துக்கு அவன் ஆளாகிறான், அவனிடத்திலே கோபம் வருகிறதுன்னு இல்லை, கோபத்திடம் அவன் போய்விடுகிறான்னா அதுக்கு என்ன ஒரே காரணம், என்ன செய்தால் அவனுக்கு அப்படி ஏற்பட்டு விடும்னா, அடியவர்களிடத்திலே அபச்சாரப்பட்டால், ஒரு பாகவதரை நாம் தாழ்வாக பேசினாலோ, ஐயோ பேச கூட வேண்டாம், தாழ்வாக நினைத்தாலே அது பெரிய அபச்சாரம்தான். அதுதான் மூன்று கரணங்கள்னு சொல்கிறாள், மனோவா காயங்கள்னு. போய் கையால் போட்டு அடித்தா அதுவும் பாகவத அபச்சாரம் தான். நம்மளால் கையால் அடித்தா அவர் நம்மளோட பலசாலியாக இருக்காரு, அவர் எதாவது பண்ணிடுவாரோ இல்லை போலீஸில் பிடிச்சிட்டு போயிடுவாரோன்னு பயந்துண்டு வாயால் ஏதாவது அபச்சாரப்பட்டால் அதுவும் அபச்சாரம் தான். இல்லை இல்லை அவ்வளோ போக வேண்டாம், இவர் என்ன அடியவர், ரொம்ப தாழ்ந்தவர், இவருக்கு என்ன தெரியும்னு மனசால நாம் அபச்சாரப்பட்டால் கூட ராமபிரானுக்கு அந்த அபச்சாரத்தை கூட அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. மனசால நான் அபச்சாரப்பட்டா அவருக்கு வேணும்னா தெரியாம இருக்கும், ஆனா எம்பெருமான் தான் உள்ளே இருக்கானே, உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அருதி என்னன்னு உள்ளே இருக்கானே, அவனுக்கு தெரியாதா? அப்போ அந்த தவறை கூட நாம் பண்ணக்கூடாது. மற்ற கல்யாண குணங்களை அனுபவிக்கும் பொழுது என்ன சொன்னோம், அந்த கல்யாண குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும்னு சொன்னான் எல்லா ஸ்பீக்கர்ஸ். இந்த கல்யாண குணத்துக்கு ரெண்டா பிரிச்சுக்கணும், இந்த கல்யாண குணத்தை நாம் வளர்த்துக்கணும்னு அது ஒரு விதத்துல பொருத்தம் தான். ஏன்னா எப்பவுமே சித்தக்ரோதாவே ரொம்ப பிடிச்சுண்டு, இனிமே இங்கேருந்து போன போற எல்லாரும் கோபமே இல்லாம இருந்தா அதுவும் கஷ்டம் தான். எந்த இடத்துல கோபத்தை காட்டணுமோ அந்த இடத்துல அளவா கோபத்தை காட்ட வேண்டும் தான், உரிமையான கோபத்தை காட்ட வேண்டும். இந்த கோபத்தை காட்டுகின்ற விளைவு தான் இன்னைக்கு எல்லாரும் இங்க சேர்ந்திருக்கும். ஒரு ஏதோ ஒன்று நடந்தது நமக்கு கோபம் வந்ததோ இல்லையோ, அந்த கோபத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த அக்ரஷன் சொல்லுவா ஆங்கிலத்தில், வெறும் அக்ரஷனை கண்மூடித்தனமா அடிக்காம உன்னுடைய அக்ரஷனை சேனலைஸ் பண்ணுன்னு சொல்லுவா, சேனலைஸ் யுவர் அக்ரஷன் ஸோ தட் யூ கேன் கெட் ரிசல்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லாருக்கும் கோபம் வந்திருக்கு, அந்த கோபத்தை சும்மா கண்மூடித்தனமா அடிக்காமல் சேனலைஸ் பண்ணி ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அதை அப்படியே அந்த கோபத்தை ஞானமாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல கோபம்ன்றது தேவைன்றது நாமே இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம் ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, மற்ற குணங்கள்லாம் எம்பெருமானுடைய மற்ற குணங்கள்லாம் பார்த்தோமே, அதெல்லாம் நம்ம நினைத்து நினைத்து அனுபவிக்க வேண்டிய குணம். ஆனால் இந்த குணம், எம்பெருமானுடைய இந்த குணத்தை நாம் நினைத்து நினைத்து ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு குணம். யாரை பார்த்தாலும் யாரிடத்திலேயும் அடியவர் ஒருத்தர் திருமணேட்டுக்காம இருக்காருன்னு வச்சுப்போமே, அவர்கிட்ட கூட நாம் அபச்சாரப்படக்கூடாது. ஏன்னா அவர் வேணும்னா திருமணேட்டுக்காம இருக்கலாம், ஆனால் அவர் பாகவதரா இல்லையான்னு முடிவு பண்ணுற அளவுக்கு நமக்கு எப்படி ஞானம் இருக்கும், அவர் நல்ல உயர்ந்த பாகவதரா இருக்கலாம். யார் பாகவதன், எம்பெருமானை தவிர வேறொரு தெய்வத்தை நினைக்காதவன், தான் எம்பெருமானுடைய சொத்து என்று தெரிந்தவன், எம்பெருமானுக்கு சர்வ பிரகாரத்தாலும் கல்யாணம் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவன், இவாள்லாம் தானே பாகவதான்னு சொல்லிருக்கா. அப்போ ஒரு பாகவதரை பத்தி நாம் தாழ்வாக நினைத்தாலும் அது எம்பெருமானால் பொறுத்து கொள்ள முடியாத அபச்சாரமாக ஆகிவிடுகிறது என்று தெரிந்த பிற்பாடு நாம் யாரிடத்திலே போய் இந்த அனசூயகான்ற நாமமும் இந்த நாமமும் ஒன்னா வந்துருத்து பத்துல கிட்டத்தட்ட, அந்த நாமத்திலே என்ன நாம் எம்பெரு ராமபிரானுக்கு கல்யாண குணமா சொன்னமோ
அது நம்மிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும். பொறாமைன்றது அபச்சாரம்ன்றது எல்லாம் ஒண்ணுதானே, அவருக்கு என்ன வாழ்வு, அவருக்கு என்ன தெரியும், என்ன மேல போயிட்டார் இப்பவே அப்படின்னு நாம ரொம்ப வளர்ந்து போயிட்டாருன்னு நினைச்சாக்கா அந்த அனசூயகான்ற நாமத்துக்கும் அது சேராது. பாகவதாபச்சாரப்பட்டால் பெருமாள் தண்டிட்டு விடுவார்ன்ற அந்த எண்ணத்துக்கும் அது சேராது என்று தெரிந்து கொண்டு இந்த குணத்தை நாம் நன்றாக நினைத்து அனுசந்தித்து கொண்டிருந்தால் அப்போ என்ன ஆகும்னா, இதை அனுசந்தித்து கொண்டிருந்தால் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவனாக, உண்மையான பாகவதனாக, உண்மையான ராம பக்தனாக நாம் வாழ முடியும். இந்த கல்யாண குணத்தை நினைச்சிட்டு இருந்தா, இதுல நினைத்து இதை நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா, நம்மை விட சிறந்த ராமபக்தன் யாருமே கிடையாது என்று உரக்க சொல்லலாம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அவகாசம் அதிகமா எடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயங்களை விட முடியவில்லை. வாய்ப்பளித்தமைக்கு மறுபடியும் நன்றி கூறி குற்றங்குறைகள் ஏதேனும் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்ய